வணக்கம். பண்டிகை காலங்கள் ஆரம்பிச்சாச்சு. முதல் பண்டிகை இப்ப கோகுலாஷ்டமி வந்துருச்சு. கோகுலாஷ்டமி அப்படின்னு பார்த்தோம்னாவே கிருஷ்ணர் அவதரித்த நாளத்தான் நம்ம கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம். இந்த வருஷம் நமக்கு ஆகஸ்ட் 26 கோகுலாஷ்டமி. ரோகிணி நட்சத்திரத்துல கொண்டாடுறவங்க ஆகஸ்ட் 26 ராத்திரி 9:00 அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் வந்துருது, அப்ப கொண்டாடுவாங்க. கோகுலாஷ்டமிக்கு பலகாரம் வாங்குறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். ஏன்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு போய் பலகாரம் வாங்கினேன்னா எல்லா கடையும் ரொம்ப பிஸியா இருக்கும். எது கேக்கணும் அது இருக்கவே இருக்காது. அப்புறம் நிறைய பேர் கேக்குற விஷயம் என்னன்னா சுவாமிக்கு பலகாரம் விட்டுறீங்க, சிம்பிளா கோகுலாஷ்டமி கொண்டாடலாமான்னு சிம்பிளா கொண்டாடலாம். வீட்லயே வந்து சுவாமிக்கு பால், நெய், தயிர், வெங்காய உருண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் அவல் பாயாசம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பொங்கல்லாம். அது வந்து சிம்பிளா நம்ம வைக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பலகாரங்கள் எல்லாம் எதுக்காக வாங்குறோம், நான் என்ன வாங்கிருக்கேன்னு பாக்கலாம். தேன் குழல், அதுக்கப்புறமா சீடை, அப்புறம் இனிப்பு சீடை, ரவா லட்டு, மாலட்டு, அதுக்கப்புறமா வந்து அதிரசம், இதெல்லாம் கூட நிறைய வாங்குவேன். இதெல்லாம் எதுக்காக வைக்கிறோம்னா கிருஷ்ணரை வந்து நல்ல அலங்காரம் பண்ணி கோகுலாஷ்டமி அன்னைக்கு சாயந்தரமா, அப்புறம் வாசல்ல வந்து காலெல்லாம் போட்டு, அதுக்கப்புறமா இந்த பலகாரம்லாம் சாமிக்கு வச்சு வீட்டுக்கு குழந்தைங்க வருவாங்க பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள பூஜை முடிச்சுட்டு குழந்தைங்க யார் வந்தாலும் அவங்கள நாங்க கிருஷ்ணராகவே கேட்போம். அதனாலதான் வந்து இந்த பலகாரங்கள்லாம் வச்சு சுவாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க கிட்ட வச்சோம்னா எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. இன்னும் தோட்டம் வாங்கணும், பொம்மை நிறைய வாங்கணும். சிம்பிளாவும் நீங்க சாமிக்கு நீங்க செய்யலாம் நம்ம முதலே சொன்ன மாதிரி. சோ நீங்களும் பலகாரம் வாங்கறதுக்கு இப்பவே கரெக்ட். நான் எங்க பலகாரம் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏவிஎன் ஆப்போசிட்ல இருக்க நியூ கேரளா சிப்ஸ். எனக்கு வந்து இங்க பூனி சிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபிஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து இந்த அன்னைக்கு தயார் பண்ணி ரெடி பண்ணி இந்த பாக்ஸ் பண்ணுவாங்க. பிளஸ் 1-2 அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கும். அதனாலயே எனக்கு இங்க வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால இங்க வாங்க வந்திருக்கேன். சோ நீங்களும் இங்க வாங்குவாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்கெல்லாம் வந்துட்டு சுவாமி சிலைகள் இருக்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேங்க. ஆனா வழியில பார்த்தோம்னா நம்ம வள்ளூர் கோட்டம் பக்கத்துல அந்த பானக்கடை எல்லாம் இருக்குல்ல, அங்க வந்துட்டு அழகழகான கிருஷ்ண சிலைகள் இருக்கு, எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா வண்டி பார்க்கிங் கிடைக்கல. அதுக்காகவே நான் என்ன பண்ணினேன், கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்து வண்டியை போட்டுட்டேன். இப்ப நான் வந்து கிருஷ்ணர் சாமி எல்லாம் பாக்கிறதுக்கு, அதாவது ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு இருக்கேன், கிருஷ்ணர் பொம்மைகள் எல்லாம் வந்து பாக்கிறதுக்காக வந்து நான் போய் பார்க்க போறேன். நீ கூட நீங்க வாங்க. அதாவது நடந்து ஒரு வழியா நான் வள்ளுவர் கூட்டம் உள்ள இருக்கிற கடைக்கு வந்துட்டேன். வந்த பிறகு எனக்கு ஆச்சரியம் என்ன காத்துட்டு இருக்குன்னு பாத்தோம்னா வாசல் வரைக்கும் அப்படி அப்படியே பாத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா உள்ள வந்து என்ன முதல் ஷாப் இங்க பாத்தோம்னா டெரக்கோட்டா, மண்ணில செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட மண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள் நிறைய இருக்கு. அதாவது சின்ன சைஸ் பொம்மைல இருந்து பெரிய சைஸ் பொம்மை வரைக்கும் எல்லாமே இருக்கு. கிருஷ்ணர் பொம்மை, விநாயகர் பொம்மை எல்லாமே இருக்கு. கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால கிருஷ்ணர் பொம்மை எக்கச்சக்கமா இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. நான் வந்து எல்லா கிருஷ்ணர் பொம்மையும் செக் பண்ண போறேன், நீங்க பாருங்க. சின்ன குட்டி கிருஷ்ணா, பேபி கிருஷ்ணா, சின்ன பேபி கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணா, ஐயோ சோ ஸ்வீட், ரொம்ப 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 அழகா இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறமா பெரிய கிருஷ்ணங்க இருக்காங்க, அதுக்கப்புறமா நம்ம கார்டன்ல வைக்கக்கூடிய கிருஷ்ணர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அதுவும் இது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி சமயத்துல வந்தோம்னா நமக்கு கொலுக்கு தேவையான பொம்மைகளையும் சேர்த்து வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கொலு, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து கிருஷ்ணர் பொம்மையை காலையில வாங்கிட்டு போவாங்க, அந்த சம்பிரதாயம் இருக்கு. அதே மாதிரி அந்த உரி அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பானை எல்லாமே இங்க விக்குது. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னாலே அது வந்து குழந்தைகளுக்காக தான். அதனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து கிருஷ்ணர் வாங்குவோம். நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது அந்த அந்த ஒவ்வொரு வருஷமும் வாங்கி வாங்கி சேர்க்கும் போது அது ஒரு சந்தோஷம், அந்த டென்ஷன் வந்து குழந்தைங்களுக்கும் ஃபாலோ ஆகுங்க. அதனால என்னடா இது ஒவ்வொரு வருஷம் வாங்குறோம்னு நினைக்காதீங்க. அது ஒரு ஞாபகமா இருக்கும். அதை நீங்க கொலு வைக்கலாம், இல்ல உங்க ஷோகேஸ் வச்சுக்கலாம். ஆனா பாக்கிறதுக்கு பாருங்க அந்த அழகான அவளுக்கே கொடுத்துடலாம். ஏன்னா அவதான் கடை ஓடாது, அதெல்லாம் அவகிட்டே கொடுத்துடலாம்.
பசுக்களை பத்தி நிறைய கதைகள் கேட்டிருப்போம். கிருஷ்ணர் வளர்த்த பசுக்களை பத்தி கதைகள் கேட்டிருப்பீங்களா? ஆனா அந்த பசுக்களையே நான் நேர்ல போய் பார்த்தேன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம கும்பகோணம் போற வழியில கோவிந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கிருஷ்ணர் கோவில் இருக்கு. இந்த கிருஷ்ணர் கோவில் உள்ள பார்த்தோம்னா கோசாலி இருக்கு. கிட்டத்தட்ட 1000 மாடுகள் இருக்கு தெரியுமா? நிறைய பசு மாடுகள், காளை மாடுகள், கண்ணுக்குட்டிங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது 10 மேற்பட்ட ரகங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கிருஷ்ணர் வளர்த்த பசுக்களுக்கு பேர் வந்து கிர் வகை. இந்த பசுக்களுடைய ஜென்ரேஷன் குழந்தைகள், அதெல்லாம் இவங்கெல்லாம் பேரம்பேத்திகள்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இவங்களை பார்க்கறதுக்காகவே நான் வந்திருக்கேன். சரி, இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண பசு மாட்டுகளுக்கும் இந்த மாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் காதுகள் தான். காது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த பசுக்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 ஆசையாக இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நீங்களும் ஒரு தடவையாத இந்த கோஸ் அலைக்கு வரணும். அலை பாயுதே கண்ணா, அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே, அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே, ஆனந்த மோகன வேணுகானும் அதில் அலை பாயுதே கண்ணா, என் மனமிக அலை பாய. கோகுலத்துல கிருஷ்ண பகவான் கூட விளையாடின மாடுகள், அதாவது மாடு மெய்ப்பவரா இருந்தவர் தான் நம்ம கிருஷ்ண பகவான். அவர் வந்து மெய்த்த மாடுகளுடைய இனம் வந்து இப்பவும் காப்பாற்றப்படுது, அதுவும் இங்க கோவிந்தபுரத்துல. பார்த்தோம்னா அவங்களோட காதுகள் பாருங்களா, காதுகள் காது வந்து அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த வகையான மாடுகள் இருக்காங்க இங்க. கிட்டத்தட்ட 10 வகையான மாடுகள் இங்க, வகையான பசு மாடுகள் இங்க இருக்காங்க. எல்லாமே நாட்டு மாடுகள் தான் சொல்லலாம். இது எதுவுமே வந்துட்டு ஒரு லாப நோக்கத்துக்காக செய்யறது இல்ல. திரு விட்டல்தாஸ் மகாராஜா அவர்கள் வந்து இவங்களுடைய நன்மைக்காகவே வந்து வளர்க்கறாங்க. அதுவும் இந்த இடம் பார்த்துட்டு 3:30 ஆரம்பிச்சு இவங்க இடம் எல்லாம் சுத்தமா பழிச்சு இருக்கும். ஒரு மாடு இருந்தாலே வேற லெவல்ல இருக்கும் இடம். இத்தனை பேர் வச்சுக்கிட்டு, 1700 வச்சுக்கிட்டு அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க டாக்டர்ஸ் அவங்களுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு. இப்படி எல்லாருமே வந்து பெர்ஃபெக்டா இருக்காங்க வேலை செய்யறதுக்கு. மதியானம் தூங்குற நேரம் அது மட்டும் இல்லாம மேல ரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஓலை பின்னப்பட்டிருக்கு. அதுக்கு மேல எனக்கு சூடு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக. அதாவது வெறும் பசுமாடு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு குழந்தைகள் மாதிரி பாக்குற விஷயம் இருக்கேன். எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லலாம். அதாவது நம்ம எவ்வளோ நம்ம செய்யறோம், ஆனா தான தர்மங்கள்னு சொல்லும்போது நம்ம கோமாதாக்கு செய்யற தான தர்மம் வேற லெவல். அது மட்டும் இல்லாம வாய் கிடையாது. ஆனா பாருங்க, எல்லாரும் அது முட்டோம், இது பண்ணும், அது பண்ணும்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு குழந்தைங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் என்ன வேணும்னாலும் செய்யலாம். நானும் இப்பதான் வந்தேன், அவங்க கூட குழந்தைகளும் கிடையாது. இந்த மாதிரியான உங்க மனசு 1000 டிப்ரெஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாசத்துலயோ இல்ல 2-3 ஒரு தடவையோ இங்க வாங்க, கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சுக்கோங்க. அத வந்து அவங்களுக்காக நீங்க அவங்க செய்யற அந்த தர்மங்கள் இன்னும் கலந்து போகும். இவங்க கூட நீங்க ஒரு நாள் பூரா நீங்க டைம் செலவு பண்ணுங்க. உங்க டிப்ரெஷன் எங்க காணாம போகுதுன்னு பாருங்க. இதுக்காக 10 செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க கூட பழகினாலே காற்றில் கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகிறே, கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகிறே, கவித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா, கவித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா, ஒரு தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்வு. Usually, everyone rears the cows for the sake of milk products. But here, it's exactly different. Usually outside, what they do is the moment it stops giving milk, it becomes a burden for them. So they want to get rid of it as early as possible. But here, till the last breath, it will be with us. So that's the speciality here. Whether it gives milk, it doesn't give milk, it doesn't matter. It will be here for a long, long, long it gives, till the last breath. Once it is done, then we have a yard here, again, we do the Antim Sanskar here. And we have a dedicated 33 staff from Orissa. They can't get up in the morning and give us
what body works for entire flow. So you see the entire flow when they remove all the rubber, urine, and then they feel the cough for the respective, because the respective cough is going to cough there. Yeah. So they can pee and then start milking. The whole unit is having only a Deshi cow, means it's a local breed, Indian breed. There is no crossbreed, there is no crossbreed or the hybrid. They have all locals, means Indian cows only basically. And their intention is not for the sake of business, how much we get from that. It is for the sake of how to upkeep them till their last life, till their last breath. So the whole thing is something not like other goshala, we can say. Yeah, that. Yeah. And another important thing, there is a dedicated veterinary doctor, Dr. Kathi Raja, who is a residential type veterinary. Oh, okay. He stays here. So the entire thing is like for the staff, salaries, staff, food, everything, shelter, everything provided by Vetal Das Maharaj. And salary for the doctor also being provided by him. And the project is 200 cows at a time can be tied up. Okay. And same similar facilities will be there. There will be water tap, there will be fan, there will be whatnot. And you can see the roof, it's a false roof basically, out of the coconut tree leaf, and then they completely painted artistically. Yes. And it can be, it approximately reduced the temperature by 7 degrees from outside, and above it there is a roof, and this also helps them protect them. This is the sheet, yeah. This is a false ceiling. Yeah, it's yeah. Very, very. No, it is. And the doctor is so dedicated. That's a the delivery, everything. Oh, I see. He's a very professional character. Ale payure kanna en manam ale payure ale payure.